வணக்க மக்களை, நீங்க பாத்துருக்கிறது போய் அதாவது நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய சைஸ் மல்லாட்ட கேக்கு தான் செய்ய போறோம். வேர்க்கடலை கேக்கு, பர்ஃபி, என்னென்ன சொல்லுவாங்க எங்கூர்ல, மல்லாட்ட கேக்கு தான் சொல்லுவாங்க, கடலை மிட்டாய் நிறைய சொல்லுவாங்க. பெரிய சைஸ் தான் செய்ய போறோம். இவ்வளவு பெருசா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன், கண்டிப்பா வந்துடும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு வந்து வந்திருக்கோம். லொக்கேஷன் வந்துட்டு நமக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்றதால நம்ம போயிட்டு அடுப்பு மூட்டையை தேவையான பொருட்கள், கல், விறகு இதெல்லாம் போய் பொறிக்கிட்டு வந்துடலாம். இப்போ வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், நம்ம வரலாம்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க, போயிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லாட்டை வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மல்லாட்டை தான். மல்லாட்டை வச்சுக்கலாம். யார் பிரிக்க மாட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி மல்லாட்டை கேட்க செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ மல்லாட்டை எடுத்திருக்கோம். வேர்க்கடலை இது வந்து நம்ம உள்ளே போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வறுத்து எடுக்க முடியும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம். என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலையே. அதே மாதிரி தொடச்சியா? மல்லாட்டை டேஸ்ட்டாக தான் பார்த்தேன். மல்லாட்டை உள்ளே போட்டு கொஞ்சமாக சரியான டேஸ்ட். மல்லாட்டி போட்டு வறுத்துடலாம். அது சுத்தமாக வறுத்துக்கலாம். மல்லாட்டை வந்து நல்லா வறுத்துக்கலாம். அப்போ நல்லா வறுப்பிட்டு எடுக்கிறது வந்து நம்ம கருத்துனு எடுத்துட்டு வரல, அதனால நம்ம இதில் தான் எடுக்க போறோம். எடுத்து முறத்துக்கு மாத்திக்கலாம். புவனேஷ் அந்த குச்சி எடுத்து விட்டுற நடுவில் அடுத்து வந்து நம்ம அடுத்த ஷிஃப்ட் வந்து வறுக்க ஆரம்பிச்சாச்சு. ஆல்ரெடி வறுத்தது வந்து என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, மேலே இருக்க தோலை எடுக்கிறதுக்கு படி வச்சு தேய்க்க போறேன். நிறைய பேர் கையில் தள்ளுவாங்க, நம்ம வந்து படி வச்சு தேய்க்கலாம். எப்படி பாருங்க, வறுத்துட்டு இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படி எடுத்துகிட்டு வர, அதையும் எடுத்துகிட்டு வருட்டேன் கருத்துனே மாதிரி. நம்ம வந்து கையால், ஐயோ, நம்ம வந்து இப்போ கையால் நல்லா பசஞ்சு இந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆர்த்தம் ரொம்ப கூடாது. ஏய், வர்த்தமான டேஸ்ட் பார்க்கறது இல்லை, எல்லாம் வருஷம் பார்க்குற மாதிரி தான் எதுவும் இருக்கும். அதே மாதிரி 3 கிலோ வெள்ளை எடுத்துக்கிறோம். வெள்ளை எடுத்து நல்லா நசுக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சூப்பராக இருக்குது வெள்ளம். தக்க தக்கன மின்றாப்பில் நல்லா அப்படியே சுருவி எடுத்துக்கலாம். நல்லா உடச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து புரட்ட போகிற மாதிரி குத்திட்டுருக்கேன். அப்போ தான் நல்லா உடையும், மைய வரும் பாருங்கள். தம்பி, வெள்ளம் வரத விட வேஸ்டா வரதம் நிறைய இருக்குதுப்பா, பொறுமையா செய்ப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பொடியை நசுக்கியாச்சு. நல்லா இதை வந்துட்டு ஓரம் எடுத்து வச்சுட்டு நம்ம மல்லாட்டை வறுத்து வச்சு இல்லைங்களா, அதை வந்து நல்லா அந்த தோலெலாம் பிச்சு எடுத்துக்கலாம். நல்லா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிப்போம். அதை ஃபஸ்ட்டு பிச்சுக்கலாம், தோலை வந்து உதிர்த்திக்கலாமா, உடச்சிக்கலாம். பண்ணுவோம் மல்லாட்டை. பாதி வந்து எடுத்து ஓரம் வச்சிருக்கு, இவ்வளோ தூரம் உடைக்க முடியாது. கையில் இங்கே பாருங்கள், இப்படி நல்லா பண்ணிங்கனாலே சூப்பராக வந்துடும். சுடுது பட் இருந்தாலும் இப்படி தேய்ச்சினாலும் நல்லா உதிர்ந்து வந்துடும். எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணுவோம். ரெண்டு கை வச்சு நல்லா அடி பச்சை ஆரம்பிச்சு நல்ல வழி வர ஆரம்பிச்சு இப்படி திருப்பி வச்சுக்கலாம். ரொம்ப பள்ளமாக இருக்குது. இப்போ வந்து இதை நல்லா வந்து இது பண்ணியாச்சு, தேய்ச்சாச்சு. ஃபஸ்ட்டு புடச்சிடலாம். புடச்சிட்டு திரும்ப இன்னொரு தடவை தேய்க்கணும். புடைப்போம். இப்படி ஊதினீங்கலாம் போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பார்க்குதுன்றது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா 3 கிலோ இது வந்து 3 கிலோ மல்லாட்டி நல்லா வறுத்து ஃபுல்லாக நல்லா எப்படி சொல்கிறது, தோலெலாம் எடுத்து நல்லா புடச்சி வச்சாச்சு. நம்ம அடுத்து வந்து பாகை வந்து காய்ச்சி போயிடலாம். நல்லா ஒரு
உடையர் பதம் சொல்லுவாங்க. எப்படி காய்ச்சறதுன்னா போனான்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம பாகை வந்து காய்ச்சறதுக்கு ஆல்ரெடி நம்ம அந்த பாத்திரத்திலே வந்து இது பண்ணி வச்சிருந்தோம் துருவி. அதை எடுத்து உள்ளே வச்சு பாகை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையால கிண்டு மொத்தம் லாஸ்ட்டாக இருந்தால் பார்ப்போம். நல்ல முழுகிற அளவுக்கு தண்ணி போட தான், சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு உருகி வரும். தண்ணி போட்டுக்கலாம், தண்ணி எடுத்துருவாங்க, தண்ணி கொடுங்க. இப்போ வந்து இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி போகிறோம், ஊற்றிக்கலாம். துடுப்பெல்லாம் எடுத்துருவோம் டபுள், அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுப்போம். இது வந்து நல்லா எல்லாம் கரைஞ்சி ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். கம்பி பதம் இல்லை, கம்பி பதம் எப்படி சொல்கிறது, கம்பி பதம். இது வந்து தண்ணி ஊட்ட வந்து கல் மாதிரி ஆயிடணும். எடுத்து வந்து உடையணும், அந்த அந்த பதத்துக்கு வரணும். நல்லா கொதிக்கட்டும், நல்லா அடிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வெள்ளம் கடலில் கொதிக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே வெள்ளம் கடலில் நடுவில் தெரியுதுங்களா, நல்லா காப்பி கலரில். இப்போ இது எடுத்து வந்து நம்ம பதம் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எடுத்து அப்படியே கொஞ்சமாக தண்ணியில் அப்படி விட்டோம்னா அங்கே பாருங்கள் எப்படி கரையுது, ஒரு மாதிரி கெட்டியாக நிற்குதுங்களா, அந்த மாதிரி கூடாது. அதில் ஊற்றாதரா, அது வந்து இது வந்து இப்போதைக்கு அந்த உருட்டு பதம் அளவுக்கு தான் வந்திருக்கு. இந்த மாதிரி வராமல் நம்ம இது உள்ளே விட்டோம்னா அது என்ன ஸ்டேஜில் இருக்கோ அதே மாதிரி இருக்கணும். எடுத்து உடைச்சோம்னா உடையணும், அது வரைக்கும் இது கொதிக்கிட்டோம் கிண்டிகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம், கொஞ்சம் நேரம் ஆகும், வெயிட் பண்ணுவோம். பதச்சு செக் பண்ணிடலாம் பதம் எப்படி வருதுங்கிறது. யா சைடில் இங்கேருந்து சுட்டுருச்சு, அதுக்குத்தான் அனுபவம். என்னப்பா ஒட்டி செடுக்க மாட்டேங்குது, உடைச்சா உடைக்கணும். இன்னும் கொஞ்சம் உடையிற அளவுக்குலாம் வரல, வளைஞ்சி கொடுக்குது, வளைச்சி இன்னும் நல்ல இதுவாகணும். என்ன ஆகணும், உடையணும், சுண்டணும், உடையிற அளவுக்கு வரணும், சுண்டணும், வெயிட் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, நல்லா இதே மாதிரி நல்லா கெட்டியாக கொதிக்கிட்டோம், அந்த நுர வராமல் கொதிக்கும். அதை உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெள்ளம் இருக்கு இல்லைங்களா, அந்த கடையில் கொதிக்கும். அப்போ தான் வந்து அந்த பதம் கம்பி, அதாவது கம்பி பதம் இல்லை, அது என்ன பதம் பேர் சொல்லுவாங்க தெரியல, உடையிற பதம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் கிண்டிகிட்டே இருப்போம், கிண்டிகிட்டே இருப்போம்னா கொதிக்க விடுவோம். எப்படி வருது பாருங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பதம் செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடையிற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தெரியுதுங்களா எப்படி உடையது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும், கூட வந்து மல்லாட்டை ஆட் பண்ணிக்கணும். கீழே இறக்கிட்டு மல்லாட்டை சேர்த்துக்கலாம். கத்துனு எடுங்க, கத்துனு எடுங்க, இன்னொரு கத்துனி, அதோட போகிறேன் மல்லாட்டை போட்டு. இது வந்து கீழே இறக்கிக்கலாம், வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக மல்லாட்டை போட்டு நம்ம கிண்டிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது, நல்லா கிண்ணா தான் மிக்ஸ் ஆகும். போட்டு 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 ஃபுல்லாக போட்டுருங்க. இது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. கொடுத்து நான் எப்பா வந்து இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஃபுல்லாக நல்லா கெட்டியாக கலரியாச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குண்டால் தான் நம்ம வந்து அச்செடுக்கு போகிறோம். அதுக்காக கீழே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம், அப்படியே ஊற்றி நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கீழே ஒட்டாது, அதுக்காக வந்து ஃபுல்லாக எண்ணெய் தடவுறேன். ஐயோ போட்டுக்கலாம், நீ தானே தலை ஒட்டா, இது நம்ம வந்து இதில் தான் அச்சு எடுக்க போகிறோம். துணி எடுங்க, நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ வந்து இதை நல்லா மட்டமாக்குவோம். போய் இதை சூடு பண்ணு, அந்த இது எடுத்துடுவாங்க கட்டை, கூட்டு கட்டை மொத்த சென்டராக வச்சுட்டு ரவுண்ட் ஆகிக்கலாம். எண்ணெய் தடவை, இது வந்து இப்போது ஃபுல்லாக கட்டையில் எண்ணெய் தடவியாச்சு, மட்டமாக உருட்டிப்போம். இப்போ வந்து நம்ம இதை சூடோட சூடாக கட் பண்ணிக்கலாம். பாத்திரத்துள்ள வேலை செய்கிறதுன்றதால நம்மளுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. இதை தான் நம்ம வந்து பாக்ஸ் போட போகிறோம். இது வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும், இப்படியே விட்டுருவோம்.
இருங்க. இன்னொரு ஆறு நம்பருக்கு எடுத்துக்கலாம். உங்களை பெருசு நம்மளுக்கு அச்சு செய்கிறது கஷ்டமாயிருச்சு. ஆறு நம்பருக்கு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிருக்குல்ல, ஒரு மணி நேரம் ஆயிருக்கும். எப்படி இருக்குது அப்படிங்கிறது எடுத்து பார்த்துடலாம். நல்லா ஆறி இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பாக்ஸாக நான் கட் பண்ணுறதுக்காக சைடில் இருந்ததெல்லாம் கட் பண்ணி ஓரணத்து வச்சுட்டேன். இப்போ வந்து எடுத்துடலாம் நம்ம பெரிய மல்லாட்ட கேக்கு. எங்கே பிடிக்கும் ஆடுண்டா, இது பிடிச்சிருந்தாடா இருப்பீங்க எட்ரா. ஓகே, நம்மளுடைய கேக் வந்து இப்போ எடுத்துடலாம். சாதை எப்பா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய பெரிய சைஸ் மல்லாட்ட கேக்கு. இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க, பெருசாக செஞ்சு கிடைக்கும். பெருசாக செஞ்சு பெருசாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன், பெருசாக செஞ்சாச்சு. பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். இவ்வளோ பெருசு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இதோட பெருசாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட்டு நமக்கு வந்துட்டு காலம் ஒத்துழைக்கவில்லை. பட் இருந்தாலும் இருக்கிறதுலே பெரிய கேக்கு தான் இது. வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கேக் வரும். 200 கேக் வரது நம்ம ஒரே கேக்காக செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் இது தானே போட்டிங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் மக்களே எப்படி இருக்கு? சரியான டேஸ்ட்டாக இருக்கு. எங்கள் கடைக்கு எத்தனை போய் ஒரு 1000 கேட்டு வாங்கி. எப்படி இருக்கு இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். எந்த பக்கம் ஆரம்பிக்கிறது? ஓ ஓ அண்ணா 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 அண்ணா, நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. இப்போ மொருள் மொருள் கடலை இருக்கிறது டேஸ்ட்டாக இருக்கும். அல்ட்டி அல்ட்டி அட்டி அட்டி சாப்பிட்டுட்டு ஃபைவ் ஸ்டார் சாப்பிட்டோன்னே கத்தாங்க கத்திட்டு இருக்கான். டேஸ்ட் வேற லெவல் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படிங்க இருக்கு? வேற லெவல், அற்புதமாக. நான் அப்படியே எடுத்துன்னு போறேன், கொடுங்கன்னா கேட்க மாட்டாங்க. 500 தரேன் கூட இல்லை. டேஸ்ட் வர மாதிரி இருக்கு. அதுபடியே பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடனே நம்ம போகிற வீடியோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அதே மாதிரி இவ்வளோ பெரிய மலாட்ட கேக்கு ரெண்டு பேர் சாப்பிட்ற ஃபுட் சேலஞ்சாக பார்க்க போகிறீங்க. லாலிபாப் யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லாலிபாப் யூடியூப் சேனலில் வரும், போய் கிளிக் பண்ணி சேலஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.